அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக முஸ்லிம்களின் போராட்டம் என்பதை போல ஒரு சித்திரம், ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கூட முதல தலைமை செயலாளருடைய தலைமையிலே நாளைக்கு ஒரு கூட்டத்திற்கான அழைப்பு முஸ்லிம் அமைப்புகளின் தலைவர்கள், கூட்டமைப்புகளின் தலைவர்களுக்கு விடப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் கேட்கிறேன், அது என்ன முஸ்லிம் தலைவர்கள் முஸ்லிம் அமைப்புகளின் கூட்டமைப்பு அவரோட கூட்டு பேசுறீங்க? தாண்டிகளை யாருமே இல்லையா? இந்து தோழர்கள் இல்லையா? இந்து மதத்தை சார்ந்தவர்களுடைய கட்சிகள் இல்லையா? தலித் சொந்தத்தினருடைய அமைப்புகள் இல்லையா? அனைத்தால் அனைவரையும் அறையுங்கள், அனைவரோடும் பேச்சுவார்த்தை நடத்துங்கள். இது அனைவராலும் முன்னெடுக்கப்படுகிற போராட்டம் தவிர வெறுமனே முஸ்லிம்களால், முஸ்லிம் அமைப்புகளால், முஸ்லிம் கட்சிகளால் நடத்தப்படுகிற போராட்டம் என்று இதை சுருக்கி பார்க்க நினைக்க வேண்டாம் என்று அரசிற்கு கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். என்ன சொல்ல வருகிறீங்களா? இவங்க கூட்டமே இல்லாம கூட்டு பேசி சரி பண்ணி கலந்திருக்கப்பா கலந்திருக்கப்பா, அது நடக்க போறதில்லை. அது மட்டும் இல்லை, நாம் முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டம் நமக்கு ஒரு அரசியல் தெளிவை தந்திருக்கிறது, ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறது. கண்டிப்பாக நம்முடைய போராட்டம் தோற்காது, அது ஒரு கட்டத்திலே வெற்றியை பெற்று தரும் என்கிற நம்பிக்கை ஒளி இந்தியா முழுமைக்கும் காட்டியிருக்கிறது.